டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சுக்கு என்னைக்கு மீஹா ஆயில். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் டெலிவிஷனில் மூணாவது ப்ரோமோ விட்டுட்டாங்க. பிக் பாஸ் நினச்சிருப்பார் போல, நம்ம ஏதோ கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து கண்டென்ட் எதிர்பார்த்தோம், அதெல்லாம் கிடைக்காது. இவங்களை வச்சு கடைசி வரைக்கும் காமெடி கண்டென்ட் தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல. மார்னிங் டாஸ்க் கொடுத்தாரா இல்லை என்னன்னு தெரில. அதாவது பிக் பாஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்ததுல, அது மாதிரி பிக் பாஸ் வழங்கும் ராசி பல நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி டெலிவிஷன் மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரேம்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனை தான் இருக்காங்க. ஏன்னா வந்து டெலிவிஷன் ஃப்ரேம் அப்படின்னாலே விஜய் அர்ச்சனை இருக்கணும் இல்லை, அவங்க ஆர்ஜாவாக இருக்கும்போது அப்படி பேசினாங்க. ஸோ விஜயவை உட்காந்து இந்த வீட்டில் எல்லாருக்கும் ராசி பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ட்ரை பண்ணிருக்காரு. அவர் நினைச்சது என்னன்னா, ராசி பலன் அப்படிங்கிற பேரில் எதனா அர்ச்சனா முன்ன பின்ன சொல்லுவாங்க, அது ஒரு சண்டையில் போய் முடியும் அப்படின்னு நினச்சா. ஆனால் அர்ச்சனா பேசுறது இந்த இடத்துல கொஞ்சம் காமெடியாக தான் போகுது. பின்னாடி ஏற்ற மாதிரி பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருக்காங்க. ஸோ எடுத்தோடனே ராசி பலன் அறந்தாங்கி நிஷாவுக்கு தான் ஆரம்பிக்குது. அறந்தாங்கி நிஷா நேயர்கள் அவர்களே அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அறந்தாங்கி நிஷா பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரம் வருவா, சீக்கிரம் வருவா, 5 மணிக்கு வருவா, நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், ஆனால் 7:30 மணி தான் வந்தா, வந்துட்டு இப்போ தான் 5 மணி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறா அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உள்ளே வந்து அந்த மணிக்கூண்டு டாஸ்க் நடக்குது இல்லையா, அந்த மணிக்கூண்டோட டாஸ்க் வந்து 2 மணி to 5 மணி, 3 மணி நேரம். ஸோ நிஷாவோட டீம் 2 மணிக்கு போயிருக்காங்க, 5 மணிக்கு வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் 2.5 மணி நேரம் லேட்டாக 7:30 மணிக்கு தான் அவங்க அந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் 5:30 ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிஷா சொன்னதாக இந்த இடத்துல நிஷாவை கலாய்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பாடி பில்டர் பாலா கிட்ட போகணும் சொல்லி பாடி பில்டர் பாலா கலாய்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு மாதிரி டாஸ்க் பண்ணும்போது என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஷாக் ஆக வச்சுட்டாரு. ஏன் அந்த ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் பாலா எந்த டாஸ்க்கும் செய்யாமல் லக்ஸுரி பட்ஜெட் சீராக ஆக்கி விட்றானு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு டர் இருந்தாலும் ஒரு ஓரமாக அறந்தாய் நிஷா இழுத்து போட்டு தூங்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறந்தாய் நிஷாவை கலாய்ச்சி பாலாவையும் ஒரு பக்கம் கலாய்ப்பாங்க. இந்த பாலா கலாய்க்கிற பின்னாடி எதனா ஒரு சம்பவம் அவர் பண்ண போகிறாரான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் இந்த வீட்டில் வந்து எங்கே இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. ஹீ இஸ் நாட் பிளேயிங் வெல், அவர் நல்லா விளாட மாட்டேங்கிறான்னு யார் யார் சொன்னாலும் அவங்களுக்குலாம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஜித்தன் ரமேஷ் இந்த வாரம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹெவி பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதில் வேறு லெவலில் சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜித்தன் ரமேஷும் ஒரு பக்கம் கலாய்கிறாங்க. இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் ஒரு பக்கம் சம்யுக்தா சிவானி ஹவுஸ்மேட்ஸ்லாம் வேறு லெவலில் வங்கமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த சிரிப்புக்கு பின்னாடி தான் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா சுசித்ராக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா சுசித்ராக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகவே இல்லை. இல்லை சுசித்ராக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. பாலாக்கு அவங்க சொன்ன விஷயத்து பின்னாடி எதுவும் பேக் ஃபேர் ஆகுதா இல்லை தனியாக கூட்ட அர்ச்சனை கிட்ட சொல்கிறாங்களா, அப்போ போன வாரம் என்னால் தான் லக்ஸுரி பட்ஜெட் ஜீரோ ஆச்சு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அருணா நிஷா இதனால் எதுவும் சங்கடப்படுறாங்களான்னு தெரியல. இந்த ராசி பலன் ராசியாகவே முடியுதா, இதில் ராவு காலம் எமகண்டங்கள்லாம் குறுக்க வந்து ஆடுதா அப்படிங்கிறத இன்னும் எபிசோடில் பார்த்துருவோம்.